வெல்கம் டு பொம்மியின் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் நடத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா. மதுரையில் இருக்க எல்லோரும் இதை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க. நம்மளுக்கும் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் வழியிலேருந்து பொருட்காட்சியோட என்ட்ரன்ஸ் வழி ஆரம்பிக்குது. பார்க்க நல்லா விளக்குகள்லாம் போட்டு நல்லா ஜொலி ஜொலிக்குது, பயங்கர சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ்லாம் நிறையா பேர்னஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்ல கூட்டம், இன்றைக்கி சாட்டர்டேல அதனால் நல்ல கூட்டம் இருக்குது. சரி, நம்ம உள்ளுக்க போய்கிட்ருக்கோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் நிறைய பேர்னஸ் வச்சுருக்காங்க. நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. உள்ளுக்க போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் உள்ளுக்க. இப்போ நம்ம உள்ளுக்க வந்தாச்சு. வந்தோன்னே நல்லா ஜிலு ஜிலுன்னு ஏசி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் அவங்களோட ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நிறைய கிரைண்டர், அப்புறம் வெரைட்டி ஆஃப் கிரைண்டர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ்லே 3 பர்னர், 2 பர்னர்னு சொல்லி நிறைய இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு, அப்படியே வாங்கிடலாமான்னு தோணுச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதோட அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் எதுக்காண்டி இந்த கண்காட்சி போட்டிருக்காங்கன்னு. இது ஒரு 5 டேஸ் தான் போட்டிருக்காங்களாம். இதில் நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்களாம். ஒவ்வொரு பொருளுக்கும் 10%, 5%, 15%னு நல்ல ஆஃபர் போகுது. தேவைன்னா டோக்கன் அட்வான்ஸ் போட்டு அவங்க பிரான்ச்சை போய் விசிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஸ்டவை பற்றி எல்லா விளக்கமும் அந்த அக்கா கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நடந்து போய்கிட்டு இருந்தோம். நல்லா அழகாக காசி பானை வச்சுருந்தாங்க, பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. என்ன ரேட்டுக்குன்னு கேட்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. 1000, 1500 இருக்குதுன்னு சொன்னாங்க. 1700, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா அழகாக இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தா ஒரு பாக்ஸ்க்குள்ளே பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு ஓடி போய் பார்த்தா இது பாத்திரம் விளக்குற மிஷின் சொன்னாங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும்ல. என்ன ரேட்னே அப்படின்னு கேட்டால் 50,000 சொல்லிட்டாங்க. நம்ம அவ்வளோலாம் போட்டு வாங்க முடியுமா? சும்மா டிஸ்பிளேக்கு பார்த்துட்டு வந்தோம், பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச ஸ்மைலிஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருந்துச்சு. எங்கள் குட்டிஸ் அதை பார்த்தோம், நாங்கள் எல்லாம் ஓட்டுச்சுங்க. சரி என்னன்னு போய் கேட்டப்ப அது வந்து ஒரு தவாவில் தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க, அது கரண்டில் ஆட் பண்ணியிருப்பாங்களாம். அது நல்லா அப்படியே அதுலேயே ஆவி வந்து அந்த இது வந்து வேகும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அடுத்து அங்கிட்டு போனோம்னா நல்லா நிறைய திங்ஸஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த கட்டில் ஷோபா எல்லாமே வந்து ராஜவம்சத்தில் யூஸ் படுத்துகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ரேட்லாம் என்னன்னு கேட்டால் 1 லேக், 2 லேக், 3 லேக் வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. படத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்த்தது சூப்பர்.
அது போக நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், செயின், கம்மல், தோடு எல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி வெரைட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, உடனே போய் பார்த்தாச்சு. எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சு, இது கரண்ட்டில் தான். அப்படியே பாப்கார்னை போட்டு ஆயில் தான் ஆட் பண்ணாமல் அப்படியே நல்லா சூப்பராக பொறிஞ்சு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. நம்ம தேவையான ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு போக இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா நல்லா அழகாக நைட் லேம்ப்ஸ் அந்த இது இருந்துச்சு. அது போக சூடம், இந்த பத்தி இதெல்லாம் அதில் வச்சு நல்லா ஆவி வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. சூப்பராக நல்லா பார்க்கவே நீட்டாக அழகாக இருந்துச்சு. நிறைய வெயிட் லாஸ் பண்ணுற மிஷின்லாம் இருந்துச்சு. எங்கள் குட்டி அதை பார்த்துட்டு ஓடி உடனே ஓடி போய் ஏதோ சின்ன பிள்ளைங்க விளாடுற சைக்கிள் நினச்சிட்டு அதில் ஏறி உட்காந்து நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்துச்சு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக போகிறனால இதோட முடிச்சுக்குவோம், பாட்டு போடுவோம். இதுக்கு பின்னாடி நல்லா சைடு சைடாக கிட்டத்தட்ட ஒரு 5 சைட்ஸ் ஒன்று விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம பின்னாடி பார்க்கலாம். மதுரையில் இருக்க மக்கள் கண்டிப்பாக போய் இதை விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமுக்கமில் அடிக்கடி பொருட்காட்சி போடுவாங்க, அது இந்த மாதிரி இருந்ததில்லை. இதை காட்டிலும் இது பிரம்மாண்டமாக செமையாக இருக்குது. ஒன்று 3 days தான், சாட்டர்டே சண்டே மண்டே, அதுக்குள்ளேயும் மதுரையில் இருக்கவங்க போய் இதை விசிட் பண்ணிடுங்க. ஓகே, பாட்டுல மீட் பண்ணலாம். பாய்.